மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களோட நம் நாடு படத்தில் வந்த ஒரு சீன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட குசேலன் படத்தில் வந்திருக்கு. என்ன சீன், அது யார் சொன்னது, தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை. அதுக்கு முன்னாடி எங்களோட மதிமா யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். அது 1994 வருஷம், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களோட நடிப்பில் உருவான பெரிய மருது படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சு பழம்பெரும் நகைச்சுவை நடிகர் ஐயா தங்கவேலு அவர்களை அவரோட மனைவி எம் சரோஜா அம்மாவோட சந்திக்கிற பெரிய வாய்ப்பு கிடைச்சிது. ஒரு திண்ணை வீட்டோட வாசலில் உட்காந்து நடிகர்கள் கவுண்டமணி, செந்தில் மற்றும் கன்னடத்து ஜெயலலிதா அவங்களோட சேர்ந்து ஒரு நகைச்சுவை காட்சியை நடித்து முடிச்சுட்டு அக்கடான்னு உட்காந்துருந்த அந்த நட்சத்திர தம்பதியை பேட்டிங்கிற பேரில் தொந்தரவு செய்கிறதுக்காக நான் போய் பக்கத்தில் உக்காந்தேன். அந்த கால நினைவுகள் பல விஷயங்களை என்கிட்ட தொட்டு பேச ஆரம்பித்த ஐயா அவர்களை நான் கேட்ட ஒரு கேள்வி பெரிய அளவில் தொந்தரவு பண்ணிருச்சு. அப்படி என்ன கேட்டேன், ஐயா நீங்கள் மிகப்பெரிய ஜாம்பவான், நீங்களும் நிறைய ஜாம்பவான்களோட பயணிச்சிருக்கீங்க, உங்களோட இத்தனை வருஷ எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு ஏதாவது மனக்குறை இருக்கா, இதை நம்மளால் செய்ய முடியலையே, இது நமக்கு நடக்கலையே அப்படின்னு சொல்லி, அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். பக்கத்தில் உட்காந்துருந்த எம் சரோஜா அம்மா அவர்கள் தட்டு தடுமாறி எந்திரிச்சு வந்து என்னோடய பக்கத்தில் நின்று இதையே கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாரு அப்படின்னு சொல்லி ஐயா அவர்களை கையை காமிச்சாங்க. அந்த தின்ன வீட்டோட செவத்தில் சாஞ்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிற எக்ஸ்பிரஷனை தங்கவேல் ஐயா கொடுத்தாரு. நான் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ண அண்ணங்கிட்டக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், அது தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டார். நான் தெரியும்னு சொன்னேன். அவரோட ட்ரூப்பில் தான் நான் நிறைய நாடகங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அவருக்கு நிறைய இங்கிலீஷ் படங்கள் பார்க்குற பழக்கம் இருக்குது. அவர் பார்க்குற நிறைய படங்களை சீன் பை சீன் சொல்லி சந்தோஷப்படுவார், எங்களையும் சந்தோஷப்படுத்துவார். அப்படி இருக்கிற நேரத்தில் என்கிட்டக்க அவர் சொன்ன ஒரு சீன் பெரிய அளவில் மனசில் பாரமாகவே இருந்துச்சு. ஏதாவது ஒரு இடத்துல இதை பயன்படுத்தணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த நேரத்தில் தான் 1969 நினைக்கிறேன் நம் நாடுன்னு ஒரு படம் எம்ஜிஆரோட பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எம்ஜிஆர்னு சொல்கிறத நீ எதுவும் தப்பாக நினைக்கிறியா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கும் மக்கள் திலகம் அவர்களுக்கும் இருக்கிற நெருக்கம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், கிட்டத்தட்ட நீங்கள் ரெண்டு பேருமே ஒரே வயசில் இருக்கிறவங்க இல்லையா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், கிட்டத்தட்ட இல்லை ரொம்ப கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லிட்டு, அவரை விட நான் 2 மூத்தவன், என்னோட பிறந்த நாள் ஜனவரி 15, அவருக்கு ஜனவரி 17, ரெண்டு பேரும் பிறந்த வருஷமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி சிரித்தார். அதனால தான் தம்பி அவரோட ஆரம்பகால படங்களில் நான் அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக போடாவாடான்னு பேசிக்கிற மாதிரிலாம் நிறைய காட்சிகள்லாம் இருந்திருக்கு, நீ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நானும் திருடாதே, பெட்ரால்தான் பிள்ளையா இந்த ரெண்டு படத்தையும் மனசில் நினச்சிக்கிட்டு, ஆமாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் அந்த நம் நாடு பிரச்சனைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நானாகவே திருப்பி கிளற ஆரம்பித்தேன். அந்த படத்தில் எம்ஜிஆருக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் சீனு. அந்த படத்தில் நான் வில்லன் ரோல் பண்ணியிருந்தேன். ரேஷன் கடை மாதிரியான ஒரு செட்டுன்னு வச்சுக்கோவேன், அதில் ஒரு பெரிய க்யூ இருக்கும். அந்த க்யூவில் நிற்காமல் அசோகன் வந்து ஜாமா வாங்குற மாதிரியும் அதை தடுக்கிறதுக்கு எம்ஜிஆர் வர்ற மாதிரியும் படத்தோட சீனு. அந்த க்யூவில் ஏதாவது ஒரு புதுசு பண்ணணும் அப்படின்னு என் மனசில் தோணுச்சு. அப்போ தான் என்எஸ்கே அண்ணன் சொன்ன அந்த விஷயத்தை இந்த படத்தில் எப்படியாவது யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட டைரக்டர் ஜம்பு கிட்டக என்னோட ஐடியாவை சொன்னேன். பொடி வச்சே பேசினார். என்ன ஐடியா, என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஆமால, அதை நான் உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு அவராகவே ரியலைஸ் பண்ணிட்டு, என்எஸ்கே அண்ணன் ஹாலிவுட் படத்தில் எங்கேயோ அவசரமாக போய்கிட்டு இருக்கிற ஒருத்தன் ரோட்டில் நின்ன மாதிரியே சேவிங் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சீனு இருக்குது, அது ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்து ரசித்தேன் அப்படின்னு சொல்லி
என்கிட்ட ஒரு காலத்தில் சொன்னது உண்டு. அதைத்தான் இந்த படத்தில் கியூவில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது அந்த டயத்தை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால யாராவது ஒருத்தன் சேவிங் பண்ணிக்கிட்டே நிற்கிற மாதிரி வச்சா என்ன அப்படின்னு சொல்லி நான் வந்து ஜம்பு கிட்டக சொன்னேன். ஜம்பு அதை வந்து பெருசாக எடுத்துக்கல, என்னமோ சொல்கிறாரு இதை எதுக்கு நாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டார். ஆனால் நான் அதை சொல்லும்போது பக்கத்திலேயே எம்ஜிஆர் இருந்து கேட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாரு, அது எனக்கு தெரியாது. உடனே படத்தோட அந்த குறிப்பிட்ட சீன் எடுக்க போகும்போது டைரக்டரை கூப்பிட்டு தங்கவேலு அண்ணன் சொன்னது மாதிரி சேவிங் பண்ணுற ஆள் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இல்லை சார் அது எப்படி வைக்கலாமா அப்படின்ற மாதிரி ஜம்பு கேட்டிருக்காரு. அதுக்கு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு இல்லை அண்ணன் சொன்னது நல்ல ஒரு சீனு, நீங்கள் வந்து அதுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆன் தி ஸ்பாட்டு உடனே ஒருத்தரை கூப்பிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு சேவிங் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரியான அந்த சீனை செட் பண்ணாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தில் எம்ஜிஆர் என்ட்ரி ஆகிட்டு என்னைய பார்த்து பேசுகிற ஒரு காரசாரமான வசனம் இருக்குது தம்பி, அந்த வசனம் பேசும்போது அவர் நடந்துக்கிட்டே பேசணும், வீம்புக்குன்னே கரெக்டாக அந்த சேவிங் பண்ணுற மனுஷனுக்கு பக்கத்துலேயே போய் போய் நின்று தான் அவர் வந்து பேசியிருப்பார். நான் கூட ஷூட் முடிஞ்ச உடனே தம்பிக்கிட்ட கேட்டேன் எதுக்கு நீ வந்து அங்கேயே போய் நின்றுக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அண்ணே நீங்கள் சொன்ன அந்த ஐடியா ரொம்பவே சூப்பரான ஐடியா, இது ஒரு சீரியஸான சீனாக இருந்தாலும் அந்த சீனை தூக்கி நிப்பாட்டுறது இந்த சீக்வன்ஸ் தான், அதை பார்க்குறவங்களுக்கு ஃபீல் ஆகணும், இப்படியாப்பட்ட பிஸி ஷெட்யூலில் இருக்கிறவங்க கூட ரேஷன் கடையில் வந்து நிற்கிறாங்க, தன்னோட நேரத்தை வீணடிக்காமல் அதை வந்து பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இது, நல்ல ஒரு ஐடியா, நீங்கள் வேணாலும் பாருங்கள், இந்த குறிப்பிட்ட சீன் எப்படியாவது ஏதாவது ஒரு சூழலில் பெரிய அளவில் பேசப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் அந்த படம் வந்தப்போ எம்ஜிஆருக்கே உரிய கிரேஸ்ன்னு ஒன்று இருக்குது தம்பி, அவர் ஸ்க்ரீனில் வந்தாருன்னா பக்கத்தில் இருக்கிற எல்லாமே அடியாகி போயிடும். அந்த வகையில் யாருமே குறிப்பிட்டு பேசலை, கவனிக்கலை, அவ்வளவையே பத்திரிக்கையில் விமர்சனமாக வந்தப்போ கூட யாருமே அதை சொல்லி எழுதவே இல்லை. எனக்கு ரொம்பவே குறையாக அந்த விஷயம் இருந்துச்சு. இப்போ வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு காட்சி தமிழ் சினிமாவில் வரலையேன்னு ஒரு ஏக்கம் இருக்குது தம்பி அப்படின்னு என்கிட்ட சொன்னார். 1994 ஐயா என்கிட்ட சொன்னார். அதே வருஷத்தில் தான் ஐயா இறந்தும் போனார். அதுதான் அவரோட கடைசி படமாகவும் அமைஞ்சிச்சு. நானும் அதுக்கப்புறம் நம் நாடு படத்தை பார்க்கும்போது பக்கத்தில் இருந்த அவர் சொன்ன அந்த சீக்வன்ஸையும் கவனித்தேன். ஆமாம், இது மாதிரியான சீன் தமிழ் சினிமாவில் வரவே இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது 2008 பி வாசு அவர்களோட இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்பில் குசேலன் அப்படின்ற படம் வந்துச்சு. அந்த படத்தில் வைகை புயல் வடிவேலு அவர்கள் ஒரு ரயில்வே ட்ராக்கில் பஸ்ஸை நிப்பாட்டி போகிற போக்கில் எல்லாருக்கும் சேவிங் பண்ணுற மாதிரியான ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அந்த படத்தை பார்த்த உடனேயே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், இத்தனை வருஷம் கழித்து 2008 இந்த விஷயம் நடந்திருக்கே அப்படின்னும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அந்த குசேலன் படம் 2007 வந்த கதா பறையும் போல் அப்படின்ற மலையாள படத்தோட ரீமேக் அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனே அந்த படத்தையும் தேடி பிடிச்சி பார்த்தேன். இப்படியாப்பட்ட காட்சி கதா பறையும் போலில் இல்லை, அவ்வளோ ஏங்க 2009 ஷாருக்கானோட நடிப்பில் பில்லு பார்பர் அப்படின்னு இதே படத்தை பிரியதர்ஷன் ஹிந்தியில் எடுத்தார். அந்த படத்துலையும் இந்த சீன் வரவே இல்லை. ஒருவேளை மக்கள் திலகத்தோட ரொம்பவே நெருக்கமான குடும்பத்தை சேர்ந்த இயக்குனராக இருக்கிறதுனால பி வாசு அவர்கள் நம் நாடு படத்தை ரொம்பவே உன்னிப்பாக கவனித்ததுனால இந்த சீனை வச்சிருப்பாரா எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன தோணுது கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்களேன்.